வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொத்தமல்லி இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் வேக வச்ச இடியாப்பம் எடுத்திருக்கேன். இந்த இடியாப்பம் எப்படி செய்யணுங்கிற வீடியோவையும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இனி மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுமே இதில் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூட 5 காஞ்ச மிளகாய். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துருங்க. பாருங்க, உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் பொன்னிறமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் கொத்தமல்லியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் புதினா, 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் புதினாக்கு பதிலாக எல்லாமே கொத்தமல்லியாகவும் சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்குறப்போ இடியாப்பம் இன்னும் நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதான், புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துடலாம். துருவன தேங்காயாக இருந்தால் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா விழுத அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இடியாப்பத்துக்கு சூப்பராக மசாலா தயாராகிடுச்சு. இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, இது கூட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதையும் நீங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை. சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துருங்க. அவ்வளோதான், கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியான இருக்குன 1/2 கப் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேருங்க, அப்போ இடியாப்பம் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுருங்க. இதில் நம்ம அரைச்செடுத்துருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க இடியாப்பத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் உன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாமே இடியாப்பத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டவ்வை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே உன்னோட ஒன்று நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சுவையான கொத்தமல்லி இடியாப்பம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.